ஜெயந்த்ரோத் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். நமக்கு சம்பந்தமான ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு கூலிப்படையை ஏவி விட்டு கேரளாவிலிருந்து, தமிழ்நாட்டில் வந்த பிரச்சனை அப்படின்னு கேரளாவிலிருந்து ஒரு கூலிப்படையை ஏவி விட்டு இந்த கொலை கொள்ளை வழக்கில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தம் இருக்குன்னு அன்றே வந்து அந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் அந்த குற்றவாளியே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இங்கிட்ட சின்னமாக தொண்டர்களை கையில் எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் நாங்கள் பண்ண ஊழலுக்கெல்லாம் எதிராக வந்து திமுக வருது, எங்கெல்லாம் தூக்கி உள்ள போட்டு போகிறாங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும் ஐயா, நீங்கள் தான் ஏன் டாடி. அப்போ இது அதிமுகவா இல்லை பாமகவா இல்லை பாஜகவா? இவர்கள் இருவரும் முதல்ல உன் மகனை எம்பி ஆக்கியது தப்பு, நான் சொல்லுவேன். உன் மகனுக்கு ஒரு பதவி கொடுத்தது தப்புன்றாங்க. அந்த தொகுதியில் எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. சாணியால் அடித்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் மீடியாவில் போட்டிருப்பீங்க, சாணியால் அடித்தாங்க ஓபிஎஸ் மகன் இவரி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு ஜாதி ரீதியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் அதில் வந்து ஒரு தான் ஒரு தலைவர் நிரூபிச்சிருக்கலாம். ஆனால் அதிமுகவை தலைமையேற்க எந்த ஒரு தகுதியும் தராதரமும் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. இது ஒரு திராவிட கட்சி. ஒரு ஓட்டுக்கு 10,000 மட்டுமல்ல, அன்றாடு அதுதான் ஒரு சரக்கு லாரி மட்டும் வரும் அந்த ஆள்கள் கொடுக்கறதுக்கு. கும்பிட்டு பணம் செலவழிச்சு கூட தைரியம் இல்லாமல் இருந்தார். ஜெயிக்கக்கூடியது யார் தெரியுமா? அங்கே திமுக தான். அது என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சசிகலா ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நக்கீரன் நிறுவனத்தார் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம். இப்போ ஆட்சி மாறி இருக்கு, திமுக ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சியை கண்டித்து அதிமுக முதன் முதலாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துது இன்றைக்கி. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு ஆட்சி அமைச்சு வந்து 2 மாதம் தாண்டி ஒரு 80 நாட்களை எட்டியது உள்ளது. அதுலேயும் வந்து திரு Mkstalin அவர்கள் இன்றைய முதலமைச்சர், அவருடைய காலகட்டங்கள் எப்படின்னு தெரியாது. கொரோனா காலகட்டத்தில் பதவி ஏற்கிறார், சிறப்பாக பதவி கூடிய ஒரு நபர். 10 வருஷம் கழித்து ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்கணும்னா ஒரு சிறப்பாக வந்து நடத்துவாங்க. அதை வந்து ரொம்ப சிம்பிள், அந்த மக்களுடைய நலன் கருதி இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் சிறப்பாக தான் ஒரு 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 அந்த சமூக இடைவெளியோடு ஒரு பதவியேற்போடு நடத்தினார். அதே போல் தொடர்ந்து வந்து அவர் ஆட்சி காலகட்டத்தில் இப்போ வந்து ஒரு 80 நாளாக முதல்ல அந்த கொரோனா நிவாரண மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிவாரணத்தை கொடுத்தார். அதனால் அம்மாவினுடைய பாணியில் அவர் ஆட்சி செல்கிறது தான் சொல்லுவேன் நான். இதில் வந்து அதிமுகவுடைய இப்போ நிர்வாகம் அவரை பற்றி விமர்சனம் செய்து அவரை பற்றி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா, அது வந்து என்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்துறது நீங்கள் தான் விளக்கணும். அதை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தேர்தல் கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அது கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலைகளை குறைக்கலை, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு சின்ன தியாக தலைவி சின்னம்மா அவர்களால் ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டது. அம்மாவின் ஆட்சி நடத்த வேண்டும், இது அதிமுகவின் ஆட்சியாக இருக்க வேண்டும், மக்களுக்கு நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தான் நான் வேண்டாம் சிறைக்கு போகிறேன், நீங்கள் இந்த ஆட்சியை நடத்துங்க, பொறுப்பாக நடத்துங்க சொல்லிட்டு போனாங்க. முழுக்க முழுக்க ஒரு பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் பாஜக ஆட்சி நடத்திய போதுதான் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடத்தினாங்க. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருக்கிற டயத்திலே வந்து பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் கூட்டிகிட்டே இருந்துச்சு. அதேபோல் சமையல் கேஸ் விலையும் கூட்டிகிட்டே இருந்துச்சு. மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் நிறைய வந்துச்சு. எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் நிறுவனத்துக்கு இருகரம் குப்பி வரவேற்று அதை அமல்படுத்தினார்கள். இப்போ என்ன வந்துருச்சு, இந்த 80 நாளில் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அதை செயலை இதை செயல்னு இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறது வந்து மக்கள் மத்தியிலும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் செல்லுபடியாகாது ஒரு காலகட்டத்திலையும். இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திக்கும் போது பேசுகிறாரு, அதாவது இந்த விலைவாசி உயர்வு இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் திசை திருப்புறத்துக்கு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள்ல, அதெல்லாம் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறாங்க, இதை திசை திருப்புறத்துக்கு தான் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க, எங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீடுகளில் ரெய்டு சோதனைங்கிற பேரில் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஊழல்கள் நிறைந்த ஒரு ஆட்சியாக இந்த 4 வருஷமாக வந்து அதிமுக என்ற பேரில் எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனால் அதிமுக அது பொறுப்பேற்கவே மாட்டாங்க, தொண்டர்களை ஒரு காலத்தில் பொறுப்பேற்க மாட்டாங்க. எடப்பாடி தன்னிச்சையாக தனது பதவியை பாதுகாக்க அத்தனை அமைச்சர்களுக்கும் ஃப்ரீடம் கொடுத்தார், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, எனக்கு எதிராக மட்டும் குரல் கொடுத்துறாங்க தயவு செஞ்சு அப்படின்னு. இந்த 4 வருஷ ஆண்டு ஆட்சியை கடக்கிறதுக்கு அவர் என்னென்ன செஞ்சார் அத்தனையும் தெரியும் எங்களுக்கு. அதே போல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள், எம்ஆர் பாஸ்கர்
அவர் ஏதாவது முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர், அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு, அந்த ரைடு நடத்திட்டு இருக்கிறாங்க, அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, இந்த கைது நடவடிக்கை இன்னும் ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளேயும் பயந்து ஏதோ நடக்க போகுது. ஏன்னா அவருக்கு தெரியுங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மாவினுடைய இல்லம் அது, உண்மையிலே அங்கே போவாங்க வருவாங்க, அந்த இல்லத்தில் ஏதோ இருக்குது, நமக்கு சம்பந்தமான ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு கூலிப்படையை ஏவி விட்டு, கேரளாவில்தான் தமிழ்நாட்டில் வந்த பிரச்சனை அப்படின்னு கேரளாவிலிருந்து ஒரு கூலிப்படையை ஏவி விட்டு, இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடநாடு, அதுதான் சொல்ல வரேன், குடநாடு தான் சார், குடநாடு தான் அம்மாவோட எஸ்டேட் எங்கே இருக்குது, குடநாடு தான் இருக்குது, தமிழ்நாட்டில் குடநாடு தான் இருக்குது, அந்த குடநாடு அந்த எஸ்டேட்டுக்கு அந்த கூலிப்படையை ஏவி விட்டு அங்கே போய் வாட்ச்மேனை கொண்டு எத்தனையோ பேர்களை, அதுதான் கொலை வழக்கில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு அன்றே வந்து அந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டு அந்த குற்றவாளியே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தும் கூட அன்று எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறதுனால அதை எடுபடியாகலை, இன்று அதையும் எடுத்து நடக்க தயாராக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள், தமிழகத்தினுடைய திமுக அரசாங்கம் செய்யும்னு நினைக்கிறேன் நான், நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா தப்பு அம்மாவின் பேரை களங்கப்படுத்த அளவுக்கு தவறு நடக்கக்கூடாது, தப்பு நடந்தால் போய் தண்டனை அனுபவிச்சதாகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு என்ன தான் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. கட்சி எங்கிட்ட இருக்குதுன்னு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்களா, கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி நாலு பேர் நிப்பாட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த என்ன, மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க நீங்கள், ஒன்றும் புரியலையா. இந்த ரெய்டுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் டெல்லி போனாங்க. ஆமாம், தனித்தனியாக டெல்லி போனாங்க. ஆமாம், அது எதற்காக இந்த டெல்லி பயணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ சமீப காலமாக வந்து சின்னம்மா அவங்க வந்து தொடர்ந்து வந்து சின்னம்மா அவங்களுடைய முகவரிக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள், அதிமுக தொண்டர்களுடைய கடிதங்கள் வருது, நிர்வாகிகளுடைய கடிதங்கள் வருது. அந்த கடிதத்துக்கு பதிலளிக்கும் வகையில் சின்னம்மா அவங்க தொலைபேசியில் பேசுகிறாங்க. அதுதான் நம்ம மரியாதை. என் 4 வருஷம் கழித்து சின்னம்மாவை நாங்கள் பேசணும், சின்னம்மா தான் தலைமை தாங்கணும்னு அவங்களுடைய கோரிக்கையை நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம். ஒவ்வொருடைய தொண்டர்களுடைய கோரிக்கையும் நிர்வாகிகளுடைய கோரிக்கையும் முன்னாள் அமைச்சருடைய கோரிக்கையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அது நடந்துகிட்ருக்க பட்சத்தில் அதுக்கடுத்தபடியே தொலைக்காட்சியில் அவங்க தோன்றி வர்றாங்க. தொலைக்காட்சியில் வந்து தனியார் தொலைக்காட்சிக்கு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அதுதான் நடந்த வரலாறு உண்மை அப்படியே சொல்கிறாங்க. இந்த அதிமுக அழிவு பாதையில் அழிஞ்சு போச்சு, அழிஞ்சு போனப்புறம் மறுபடியும் எப்படி நாங்கள் கட்டமைத்து கொண்டு வந்தோம், பலமுறை அம்மா அவர்களை ஆட்சி கொண்டு வந்தோம், அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி எந்த இக்கட்டான சூழ்நிலை ஆட்சிக்கு நான் கொண்டு வந்து அவரை முதலமைச்சராக்குனேன் அந்த வரலாறை சொல்கிறபோது மக்கள் எல்லாம், தொண்டர்கள் எல்லாம் சின்னம்மா மேலே ஒரு சின்ன துணி இருந்தால் மாற்றிட்டு சின்னம்மா அவர்கள்தான் கட்சிக்கு தலைமையேற்க வேண்டும் அப்படின்ட்டு மாவட்ட வாரியாக சுவரொட்டிகள் ஓட்ட ஆரம்பித்தாங்க, மாவட்ட வாரியாக தீர்மானங்கள் போட ஆரம்பித்தாங்க. அதுதான் இவங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டு போச்சு. அதுக்கடுத்தபடியே இன்னொரு விஷயம் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த அமைச்சர் ஊழல் செய்தாலும் கண்டிப்பாக நான் தூக்கி உள்ளே அமுக்குவேன், அவங்களுடைய முகத்திரையை கிழிப்பேன், அந்த ஊழலை வந்து நிரூபிப்பேன் அப்படின்னு எஸ்பி வேலுமணிக்கு ஒரு இது கொடுத்துருந்தார். அது அந்த டயத்தில் அதிமுக ஆட்சி காலகட்டத்திலேயே வந்து கவர்னர், இந்த தமிழக கவர்னர்கிட்ட கொண்டு போய் ஒரு பட்டியலை கொடுத்தாரு. அதனுடைய ஆரம்ப கட்டமாக முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய வீட்டு ரைடு, அவருடைய கைது ஆகக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து தொடைநடுங்கி போய் இவர்கள் எல்லாம், ஐயா என்னை காப்பாற்றுங்க, வேறு வழி இல்லை, இங்கிட்ட சின்னமாக தொண்டர்களை கையில் எடுத்துட்டாங்க, இந்த பக்கம் நாங்கள் பண்ண ஊழலுக்கெல்லாம் எதிராக வந்து திமுக வருது, எங்கெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுற போகிறாங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும்யா, நீங்கள் தான் ஏன் டாடி, நாங்கள் சொன்ன முடியல, மோடி தான் எங்கள் டாடி அப்படின்னு போய் மோடி காலில் விழுகிறாங்களே, இதை பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அச்சப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இவர்களை பார்த்து. ஏன்னா அதிமுகவில் ஒரு பிரச்சனைனா நம்ம பேசி தீர்க்கலாம். உங்களை ஆட்சியில் இக்கட்டான சூழ்நிலை, அம்மா இறந்து போயிடுறாங்க, பாஜக நெருக்கடி கொடுக்குது, திமுக துஷ்பிரகம் பண்ணுது சின்னம்மா அவர்களை, அந்த டயத்திலையும் கூட உங்களை எல்லாம் ஒரு இடத்துல அமர வைத்து ஒரு ஆட்சி அமைச்சு கொடுத்து சிறக்கி போனாங்க. அந்த ஆளுமைகிட்ட போய் உங்களுடைய பிரச்சனை சொல்லாமல் எங்கே போய் சொல்கிறீங்க, அதிமுகவை 5-3 பிளவுபடுத்தி பிஜேபியை வளர்க்க நினைக்கக்கூடிய மோடி அவர்களோடு பஞ்சாயத்து பண்ண போயிருக்கீங்க. இதை நினச்சி அதிமுகவினுடைய தொண்டர்கள் வெக்கப்படுகிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அரசியல் பேசலை, பிரதமர்கிட்ட பேசும்போது அது அரசியல் பேசலைன்னு சொல்கிறாங்களே. அரசியல் பேசலையா, எல்லா அதுதான் சொல்ல, தொடர்ந்து வந்து ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போனாலும் தமிழகத்துக்கு அதை கேட்டேன் இதை கேட்டேன் இதை தான் தன்னை பாதுகாத்தான் போகிறாங்க. என்ன நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யுது. அத்தனை பிரச்சனையும் கொண்டு வந்த முக்கிய பொறுப்பு ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும். நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க, மேகதாது அணையை கட்டட்ட விடாத அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க,
இதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சுருக்கணும். அதே போல் பெட்ரோல் விலை ஏறி போச்சு, அதே போல் டீசல் விலை ஏறி போச்சு, கேஸ் சிலிண்டர் விலை ஏறி போச்சு, இதை பூரா எதிர்த்து நீங்கள் பிரதமர்கிட்ட பேச போகிறீங்களா? பேச மாட்டீங்க. ஐயா எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் உங்கள் அடிமை. இதைத்தானே சொல்ல போகிறீங்க, வேறு என்ன சொல்ல போகிறீங்க? இது மக்களெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஒட்டுமொத்த ஊடகமும் இவர்கள் தமிழக நலனுக்காக செல்லவில்லை, தன்னை பாதுகாக்க சென்றிருக்கிறார்கள் டெல்லிக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த ஊடகமே கணிச்சிருச்சு சார். பொதுமக்களும் கணிச்சுட்டாங்க. இதில் என்ன இருக்குது? தமிழக நலனுக்காக தான் சந்திச்சோம்னு ஒரு பட்டியலே வாசிக்கிறாங்களே, சும்மா வாசிப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க பக்கத்தில் இருக்க ஆளுங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஊடகத்துக்குன்னு. இவங்க தன்னை பாதுகாக்கவும் தன்னலனை பாதுகாக்கவும் தான் போயிருக்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நீங்கள் நம்மள்கிட்டே பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருக்குள்ளேயுமே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடந்தது இல்லை, அன்னைக்கு வந்து தலைமை கழகத்தில் வந்து ஒரு ஆலோசனை மேற்கொண்டாங்க, அமைச்சர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் அமைச்சர்கள்லாம் ஆலோசனை மேற்கொண்டு ரெண்டு பேரும் ஒன்றா வந்து சந்திக்கிறாங்க, ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறாங்க, ஓபிஎஸ் தான் பேசுகிறார். பிரச்சனை வரும்போது எல்லாம் ஒன்று சந்திக்கிறாங்கல்ல, ஏன்னா அந்த பிரச்சனை அவங்களுக்கு வரப்போகுது. அந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு உனக்கு எனக்கு கருத்து வேறுபாடுகள், நான் ஒரு கத்தியை பின்முதல் வச்சிருப்பேன், நீ ஒரு கத்தியை எப்போ சமயம் கிடைக்கும் போனே நான் குத்துவேன், இனி நீ குத்துவேன், அது வேறு கணக்கு. ஆனால் பிரச்சனை வரும்போது, இரண்டு இருவருக்கும் பிரச்சனை வரும்போது அனைவரும் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு இதை காமிச்சுக்கிடுவாங்க. முழுக்க முழுக்க இது வந்து இந்த டெல்லி பயணம் என்பது அவர்களை பாதுகாக்கவும், முழுக்க முழுக்க அதிமுக தொண்டர்களுக்கோ தமிழக மக்களுக்கோ எந்த நலனுக்காக இவர்கள் டெல்லி செல்லவில்லை என்பதை நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்னு கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகும்போது சசிகலா அவர்களை வந்து சேர்க்க முடியாது, அது முடிவெடுத்தது தான் அப்படின்னார். இந்த முறை வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து பிரதமரை சந்தித்ததுக்கப்புறம் கேட்கும்போது நகர்ந்து போகிறார், இது வந்து எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, என்னையை பொறுத்த அளவுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என் கூட ஒருத்தர் இருக்கிறான்னா நான் நல்லா இருந்தால் தான் அவன் பயணிக்க முடியும். நான் நல்லா இருக்கணும், என் கூட ஒரு நண்பராக இருந்தாலும் சரி, என்னுடைய உதவியாளராக இருந்தாலும் சரி, நான் நல்லா நல்ல வழியில் போய் நல்லா இருந்தால் தான் அவனுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். தமிழகத்தினுடைய இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய இப்புள்ள தலைமை மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் மத்தியும் மதிப்பிழந்து போச்சுன்னு மோடி அவர்களுக்கே தெரியும். அப்போ மோடி என்ன தீர்மானிக்கிறாருன்னா, தொண்டர்கள் யாரும் அதிருப்தியாக இல்லை, நிர்வாகிகள் யாரும் அதிருப்தியாக இல்லைன்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சொல்கிறார் சார், நீங்கள் எதுக்கு நீக்கிறீங்க? நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நீக்கிருக்கீங்க, மறுபடியும் உங்களை நீக்கின பிரச்சனையாக போகும்போது நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க, இதான் நடந்துகிட்ருக்கு. அப்போ டெல்லி என்ன முடிவு எடுக்குதுன்னா, எப்போ உங்களை வச்சு நான் காய் நகர்த்துறேன். கட்சிக்கு தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டவங்க எல்லா கட்சியிலையும் நீக்க தானே செய்வாங்க? இல்லை, இப்போ தொடர்ந்து இப்போ நீக்க வேண்டியதானே, இப்போ வந்து நூறு பேருக்கு மேலே நீக்கினாங்க, இப்போ ஏன் நீக்காமல் இருக்கிறாங்க? ஏன் என்ன பயமாகி போச்சு? தலைமைக்கு விரோதமாக, தலைமை நல்லா இருக்கணும்னு நினச்சா பேசுகிறாங்க அவங்க. தலைமைக்கு விரோதமாக யார் பேசுனாங்க, எதனால் பேசுனாங்க, இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு பார்த்து விசாரணை பண்ணியில் நிற்கணும். விசாரணை பண்ணி அந்த கட்சியோட கட்டுப்பாடு என்னென்னா, ஒரு நிர்வாகி தவறு செய்கிறாருன்னா அவர் கூப்பிட்டு வச்சு, இது எதனால் இப்படி பேசுகிறீங்க வைக்கிறீங்கன்னு அதை கேட்டு, அவருடைய வாய்மொழியில் கேட்டுட்டு தான் அப்புறம் வந்து அவர் அதுக்கு அவர் இணங்காட்டி அவரை நீக்கலாம். அதுதான் வந்து கட்சியோட தலைமையோட பொறுப்பு. புகழேந்தி எதுவுமே செய்யலைங்க, அவர் என் கட்சியை விட்டு நீக்கணும், எதுவுமே செய்யலை. முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் பின்னாடியே போகிறாரு. அதிமுக பற்றி குறை சொன்னால் அவருக்கு கதிர் கருத்து கொடுக்குறாரு. அப்போ கூட்டணி கட்சியில் ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த கருத்துக்கு பதில் சொன்னால் புகழேந்தி நிற்கிறாங்க. அப்போ இது அதிமுகவா இல்லை பாமகவா இல்லை பாஜகவா, இவர்கள் இருவரும் அதை தான் வந்து தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அது தொண்டர்களை மனநிலையத்தை நான் சொல்ல வரேன். நான் இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறாங்க, எதனால் போயிருக்காங்க டெல்லிக்கு? முழுக்க முழுக்க தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் அதிமுக தொண்டர்களை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. மேல்மட்ட நிர்வாகிகள் எப்போ, மேல்மட்ட நிர்வாகியை பொறுத்தளவுக்கு நான் உங்களை ஓப்பனாக சொல்கிறேன் சார், பசப்புகின்ற இடத்துல மேயக்கூடிய மாடுகள் தான் மேல்மட்ட நிர்வாகிகள். அந்த மலையில் பசப்பாக இருக்குது, நல்லா புல் இருக்குன்னா இங்கே விட்டுட்டு இருப்பிடத்தை மறந்துட்டு போகக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. ஆனால் தொண்டர்கள் என்பது அதிமுகவின் ஆணிவேர்கள், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக. தொண்டர்கள் சரியாக இருக்கிறாங்க, இந்த மேல்மட்ட நிர்வாகிகள் இப்படி போயிட்டுருக்கிறாங்க. அதனால் தொண்டர்கள் பூரா முழுக்க முழுக்க சின்னமா பக்கம் இருக்கிறாங்க. இல்லை, இன்னமும் அவங்க சில பேர் சொல்கிறது என்னென்னா, அவங்க வந்தால் அவங்க உறவினர்கள்லாம் வந்துடுவாங்க, குடும்பத்தாரெலாம் வந்துடுவாங்க, அதுதான் சொல்லிகிட்ருக்கிறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டத்திலே வந்து சின்னம்மாவுடைய அந்த பங்கு இருக்கிறது, அது வந்து வரலாறு. திரு நடராஜன் ஐயா அவர்களுடைய பங்கு இருக்கிறது, அதே போல் எங்கள் ஐயா திவாகரனுடைய பங்கு இருக்குது, தினகரனுடைய பங்கு இருக்கிறது.
அவங்க இருந்துகிட்டு இருக்கும் போதே அவங்க ஏன் மத்திய அமைச்சர் ஆகலை, ஏன் மாநில அமைச்சர் ஆகலை? வேண்டாம், அம்மா முதலமைச்சர் ஆகணும். அம்மாவும் சின்னம்மாவும் என்ன முடிவு எடுக்கணும் அதுக்கு கட்டுப்பட்டு போவோம். அதுக்காக வேண்டி தான் அரசியலுக்குள்ளே வரல எங்களையா திவாரணெல்லாம். அம்மா விரும்பி தான் தினகரன் அவர்களை எம்பி ஆக்கினாங்க, மறுபடியும் தேர்தல் எம்பி ஆனார், கட்சியில் பொறுப்பு கொடுத்தாங்க. வச்சு அவங்க வந்து கேட்டு வாங்கலாம், அம்மா தான் விரும்பி கொடுத்தாங்க. குடும்ப ஆதிக்கம், குடும்ப ஆதிக்கம்னு யார் சொல்றது? இவர் ஓபிஎஸ் தான் சொல்றாரு, இன்னைக்கு கூட சொல்றாரு. அவர் சொல்லுவாரு, ஒரு மகனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல எவ்வளவு வருத்தப்பட்டாரு. நீங்க குடும்ப ஆதிக்கம் இல்லையா? அம்மான அடையாளம் கட்டப்பட்ட நான் தான் சொல்றேன். அது நான் வந்து வலியுறுத்தலன்னு சொல்றாரு, அமைச்சர் பதவி கேட்டலாம் நான் வலியுறுத்தல அப்படிங்கிறாரு. முதல்ல உன் மகனுக்கு சீட்டு கட்டதே தப்பு, முதல்ல உன் மகனை எம்பி ஆக்கியதே தப்பு. நான் சொல்லுவேன், நான் உன் மகனுக்கு ஒரு பதவி கொடுத்ததே தப்புன்றேன். நான் ஒரு குடும்பத்தின் கட்டுக்குள் வரக்கூடாதுன்னு சொல்றது, உன் குடும்பத்தில் கட்டுப்பட வரணுமா? சாதாரண ஒரு டீ கடத்தை நடத்திய ஓட்டக்காரத்தேவர் மகன் பேச்சு முத்தவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கிய பொறுப்பு சின்னம்மாவுக்கு இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு குடும்பத்தின் பிடியில் வரக்கூடாது, குடும்பத்தின் பிடியில் வரக்கூடாதுன்னா உன் மகனை எது கொண்டு வந்தீங்க கட்சிக்குள்ளே? அதை நீங்கள் சொல்லலாமா? அந்த அருகதை இருக்கான்றேன். அவங்க படிப்படியாக தான் வந்தார் கட்சியில் அப்படிங்கிறாரு. படிப்படியாவா? அவங்க அதானே சொல்கிறாங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து எல்லாரும் சொல்லுதுங்க கட்சியிலேயே உடனேலாம் திடீர்னு கொண்டாந்து வைக்கல, அவரும் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து படிப்படியாக தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்படியாக வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா? படிப்படியாக வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க படிப்படியாக வந்து அந்த மாவட்ட பொறுப்பினர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஓபிஎஸ் மட்டும் எப்படி முதலமைச்சர் ஆனார்? அந்த முழுக்க முழுக்க சின்னம்மாவுடைய நம்பிக்கை தானே? அவங்க தானே கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறாங்க, அம்மா முன்னாடி அறிமுகப்படுத்தி நல்ல மனிதர் அப்படின்னு. நீங்கள் நல்ல மனிதர் இருந்தால் இன்றைக்கி இந்த பிரச்சனை பேச மாட்டேங்கல்ல நீங்கள். நீங்கள் போய் ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்க மாட்டோம், மறுபடியும் சொல்கிறோம் குடும்பத்தின் பிடியில் இருக்க மாட்டோம்னு. நீங்கள் உங்கள் குடும்பம் வந்து அதிமுக கட்டுக்கோள் வச்சிடணுமா? அதுக்கு தொண்டர்கள் சம்மதிப்பாங்களான்னு சொல்ல வரேன். நான் சம்மதிச்சதுனால வெட்டி போட்டிருக்காரு. எப்படி வெட்டி போட்டிருக்காரு? தேனியில். தேனியில் யார் வெட்டி விட்டுருக்குது? ஓபிஎஸ் தானே. அது எப்படி வெட்டி விடும்? எனக்கு தானே அந்த அந்த தொகுதியில் நானும் வேட்பாளர் தான். ஒரு ஒரு மூன்று முறை முதலமைச்சரான ஒரு மனிதன், இப்போ துணை முதலமைச்சர் மனிதன் எப்படி வெற்றி பெறணும்? லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். முழுக்க முழுக்க அங்குள்ள பொதுமக்களுக்கு ரூபாய் 10,000 வரைக்கும் விநியோகம் பண்ணி தான் ஜெயிச்சார். ஒரு ஓட்டுக்கு 10,000. தொகுதி வேட்பாளர் நான், ஓபிஎஸ் எடுத்து நான் போட்டிட்டேன். நான் ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்தாரு. ஒரு ஓட்டுக்கு 10,000 மட்டுமல்ல, அன்றாடு அதுதான் ஒரு சரக்கு லாரி மட்டும் வரும் அந்த ஆள்களுக்கு கொடுக்கறதுக்கு. கும்பிட்டு பணம் செலவழிச்சும் கூட தைரியம் இல்லாமல் இருந்தார். ஜெயிக்கக்கூடியது யார் தெரியுமா? அங்கே திமுக தான். அது என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். தங்க தமிழ்ச்சலும் ஜெயிக்கக்கூடிய அவராக தான் இருந்தார். ஆனால் எப்படி செஞ்சு ஜெயிச்சுட்டாங்க அது அது ஆண்டோடு தான் தெரியும். முழுக்க முழுக்க தோல்வியிடக்கூடிய மனிதன் தான் ஓபிஎஸ் அவர்கள். அந்த தொகுதியில் எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. சாணியால் அடித்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் மீடியாவில் போட்டிருப்பீங்க. சாணியால் அடித்தாங்க ஓபிஎஸ் மகன் இவரி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு கிராமங்களில். இப்போ அதுதான் சொல்ல வரேன். இப்போ தோல்வி அடையக்கூடியவர் தான் அந்த இடத்துல ஓபிஎஸ். ஓபிஎஸ் இப்போ எப்படி வெற்றி அதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு எங்களுக்கு. அதில் சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படுறேன். முழுக்க நான் வேட்பாளர் இருந்தேன் அந்த தொகுதியில். நான் ஒரு வேட்பாளர், என் கட்சி சார்பாக வேட்பாளர் இருந்தேன் நான். இல்லை, அந்த அளவுக்கு அதிமுகவுடைய கூட்டணி கட்சியோட பலத்தாலும் வெற்றி பெற்றிருப்பார். குறைஞ்ச வாக்குகள் இருந்தாலும் கூட்டணி கட்சியா? என்ன கூட்டணி கட்சி அங்கே இருக்கு? கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க ஓபிஎஸ்க்கு ஆதரவே கிடையாது தேனி மாவட்டத்தில். தேனி மாவட்டத்தில் அப்படி இருந்தால் 4 தொகுதி ஜெயிச்சு வந்திருக்கணும். 4 தொகுதி ஆதரவு இல்லைன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? தேனி தொகுதியில் அவங்க பாராளுமன்ற தேர்தலில் ரவீந்திரநாத் அவர் பையன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதுதான் சொல்கிறேன், ரவீந்திரநாத் எப்படி வெற்றி வந்தார்? மோடி காலில் விழுந்தால் வெற்றி பெற்று வந்தார். அதே போல் நான் இப்போ வந்து நான் உடச்சி சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்துட்டாரோ ஓபிஎஸ் அவர்கள், இந்த என்னையை மட்டும் ஜெயிக்க விடுங்க இல்லாட்டி பொழப்பே அழிஞ்சுவோம் அப்படின்னு திரு ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்தது மாதிரி தான் எங்களுக்கு தகவல் வருது. என்னை ஒரு ஆளை ஜெயிக்க விடுங்கன்னு தங்கத்தமிழ் செல்வன் தான் வெற்றி பெறக்கூடிய நபராத்தான் இருந்தாருங்க. அது உலகறிஞ்ச விஷயம், நாடறிஞ்ச விஷயம். அது அது எப்படி மாறிப்போச்சுன்றது ஆண்டவன் கட்டலை. அதை நம்ம ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. ஆனால் முழுக்க முழுக்க தவறு நடந்து போச்சு போட்டி தொகுதியில். ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு? சந்தேகம் இல்லை சார், உண்மை. நீ நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிற போகிற கிடையாது. இப்போ ஓபிஎஸ் வெற்றியில் ஒரு சந்தேகம் இருக்குன்னு தெளிவாக சொல்ல வரீங்க. தோல்வி அடைஞ்ச நபர் சார் ஓபிஎஸ் அவர்கள், தோல்வி அடைஞ்ச நபர். அவரை வந்து மறுபடியும் ஜெயிக்க வச்சுருக்காங்கன்னா அது யாருடைய கைப்பாவையில் அவர் போயிட்டார், யாருடைய அந்த ஆதரவு பெற்றார்ன்ற என்பது அது வந்து நம்மளுக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தேர்தலுக்கு முன்பு அதிமுகவில் சசிகலா இணைச்சிங்க அப்படின்னு டெல்லி வந்து வலியுறுத்தினதாக செய்திகள் அப்போ வந்துச்சு. இது உண்மையா? உண்மை தான் சார். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் நான். இப்போ என் கூட ஒருத்தர் பயணிக்கிறார் அப்படின்னா, ஒரு 10 பேர் என் கூட பயணிக்கிறாங்க, நான் முன்னேறணும் முதல்ல, அப்போ தான் அவங்க முன்னேற்றம் வரும். அதுதான உண்மை. அதனால்
அந்த மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மத்தியில் வேண்ட ஆட்சி ஆளலை. தமிழகத்துக்குள்ள அவங்க ரொம்ப வந்து கிளைக்கழகம் இல்லாத ஒரு இயக்கம், கிளைக்கழகமே இருந்தால் தான் கட்சி. அந்த இயக்கம் வந்து எப்படி நம்ம கால் பதிக்கணும் அப்படின்ற போது அதிமுக முதல்ல ஒருங்கிணைப்படுத்தணும், அதிமுகவை ஒருங்கிணைப்படுத்தினா தான் நம்ம ஒரு அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தும் போது அன்னைக்கு என்ன சொல்கிறாரு, தமிழகம் முழுக்க எனக்கு வரவேற்பு இருக்குது, நான் மறுபடியும் ஆட்சி கொண்டு வந்துடுறேன், நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடி மார்த்தட்டி சொல்கிறம்போது அவங்க முடிந்தளவுக்கு பேசி பார்க்குறாங்க, முடியலை. லாஸ்ட்டில் பார்க்குறம்போது இவர் அப்பையும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் நமக்கு தமிழகம் முழுக்க ஆதரவு கிடையாது, அப்போ என்ன செய்யலாம், அப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஒரு ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு ஜாதி ரீதியான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டா நம்ம ஒரு தலைவரை உருவாயிடலாம்னு தான் 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்துட்டு அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு ஜாதி ரீதியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார், அதில் வந்து ஒரு தான் ஒரு தலைவர் நிரூபிச்சிருக்கலாம். ஆனால் அதிமுகவை தலைமையேற்க எந்த ஒரு தகுதியும் தராதரமும் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, இது ஒரு திராவிட கட்சி. இப்போ டெல்லியும் ஒத்துமையாக இருங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துச்சுன்னு சொன்னீங்க. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் தெரியும் சசிகலா தான் நம்மளை வந்து இப்படி முதலமைச்சர் பதவியில் உட்காந்து தெரியும். அதையும் மீறி சசிகலா வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? அரசியல் என்ன பயம்? பயந்தா சார், என்ன பயம்? ஒரு கருப்பட்டி கூட நடத்திய திரு எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதலமைச்சராக்கிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? சின்னமா அவங்களுக்கு இருக்கு. அப்ப ஆக்கின பிறகும் அவங்களுக்கு தீவிர விரோதியா மாறி எதிரியா மாறின பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி இருக்குது. அப்போ நேருக்கு நேராக வந்து மக்களே வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, உலக துரோகத்தினுடைய தலைவர் யாரும் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி அவங்கள மூஞ்சி கொடுத்து பேசுகிறது, எப்படி அவங்ககிட்ட போய் இருக்கிறது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் அப்போலோ மருத்துவமனை. சின்னமாக அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு இவங்க கண்டபிடிச்சு தொடர்ந்து எடப்பாடி போனதை கேள்விப்பட்டு தான் இவங்க வரதா சொன்னாங்க. எடப்பாடி அவ்வளோலாம் சோர்ஸ் கிடையாது சார் சின்னமா முன்னாடி. நான் என்ன கேட்குறேன்னா, சின்னமா அவங்க யாருக்கு அறிவிக்கலை, மதுசூதனுடைய குடும்பத்தினுடைய அழைப்பு வந்துச்சு, இது மாதிரி ரொம்ப இதாக இருக்கார், உங்களை பார்க்க நினைக்கிறேன்னு சொன்னேன். அவர் யாருக்கும் எந்த தகவலும் சொல்லாமல் உதவியாளரை மட்டும் கூட்டுட்டு காரில் போகிறாங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே என்னமோ என்ன சொல்ல போகிறேன், ஏதோ வந்து ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு பயந்து ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஊருக்குள்ளே, ஏதோ கலவரம் நடந்தது. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவரோட சகாக்கள்லாம் ஓடி காரணம் இருந்தால் நம்ம லைவை பார்த்தோம். அந்த பயம் அவங்களுக்கு, ஏன்னா நல்லவர்களை பார்க்கும்பொழுது கெட்டவர்களுக்கு பயம் இருக்கத்தான் செய்யும், மனதில் ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யும். பொள்ளோ மருத்துவமனைக்கு சசிகலா வந்ததை பற்றி இப்போ சொன்னீங்க, அவங்க வந்த காரில் கொடி இருக்குது, அது ஏன் கட்டுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதோட மட்டும் இல்லை, விட்டு கொடுத்து போகணும். யார் விட்டு கொடுத்து போகணும்? சசிகலா விட்டு கொடுத்து போகணும். இடத்துக்கு விட்டு கொடுத்து போகணும்? விட்டு கொடுத்து போய் என்ன, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்களா? திமுகவும் அவங்க தான் வெற்றி பெறணும்னு பலமா பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, பலமா அவங்களும் வாக்கு சேகரிச்சிருக்கிறாங்க, அது கூட காரணமா இருக்கலாம். திமுக வந்து பலமான தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, வாக்கு சேகரிச்சிருக்கிறாங்க, வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க, அதனால அவங்க வெற்றி பெற்றிருக்கலாம். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். திமுக என்ன பிரச்சாரத்தை மேற்கொண்டுச்சு? முழுக்க முழுக்க எடப்பாடியோட ஊழல், எடப்பாடி தலைமையிலான அமைச்சருடைய ஊழல். இந்த ஊழலத்தான வச்சு தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. இது அவ பேர் இல்லையா? எப்படி விட்டு கொடுத்து போக முடியும்? அம்மாவின் பேருக்கு கலங்கப்படுத்திருக்கீங்க, அதிமுக என்ற ஒரு மாவோர் இயக்கத்துக்கு கலங்கப்படுத்திருக்கீங்க, தொண்டர்கள் மத்தியில் வெறுப்பு விதைச்சிருக்கீங்க, எப்படி விட்டு கொடுத்து போக முடியும்? இல்லை, நான் ஒன்று கேட்குறேன்னா, சின்னமா ஒன்றே ஒன்று சொன்னாங்க, என்கிட்ட ஃபோனில் சொன்னது, கர்ணன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, அம்மா அவர்களுக்கு வாரிசு இல்லை, எனக்கு வாரிசு கிடையாது கர்ணன், நீங்கள் தான் என் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இப்போவும் சொல்கிறேன், எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மனந்திருந்தி வந்தால் தனது பிள்ளைகளை தழுவி கொடுத்த போல தழுவி கொடுத்து திருத்தி மறுபடியும் 5 வருடம் கழித்து அம்மாவின் ஆட்சி கொண்டு வருவார் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள், அதை சத்தியம் பண்ணி சொல்லுவேன். இந்த தனியார் தொலைக்காட்சியில் என்ன சொன்னாங்க, எடப்பாடி வேணாம் ஓபிஎஸ் வேணாம் சொல்லவே இல்லையே. அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம், நல்லது கட்டத்தை பேசி தீப்போம், இனிமேல் மனந்திருந்தி வாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் கட்சியோடைய தலைமை யார், அதிமுக தலைமை யார், மோடியா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஏன் தொண்டர்கள் கொதிச்சுட்டு இருக்கா சார்? அதிமுகவுடைய தலைமை யாரு, மோடியா அமித்ஷாவா? அவங்ககிட்ட போய் தான் அதிமுக பஞ்சாயத்து பண்ணணுமா? வெக்கப்படுகிறான், அச்சப்படுகிறான். விரைவில் தியாக தலைவி சின்னம் அவங்க மக்களை சந்திக்க போறாங்க, தொண்டர்களை சந்திக்க போறாங்க. அன்னைக்கு பாருங்க, இவர்கள் எல்லாம் ஒதுக்கப்படுவார்கள், தொண்டர்கள் மத்தியிலிருந்து ஒதுக்கப்படுவார்கள். சசிகலா இந்த மாதிரி தொண்டர்கள்ட்ட பேசக்கூடிய ஆடியோ வெளியில் வந்து வருது இல்லை? ஆமா. அப்புறம் இப்போ தொடர்ந்து பேசிகிட்டே வராங்க. இது இந்த நடவடிக்கைக்கும் பாஜக துணை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லுங்கள். என்றைக்கும் வந்து
சின்னம்மா அவங்க வந்து சின்னம்மா இருக்கிற வரைக்கும் அந்த சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்லுவேன், அம்மா அவர்கள் என்ன சொன்னாங்க, என் வாழ்நாள் முழுதும் மதவாத சக்தியோடும் ஜாதிவாத சக்தியோடும் அப்படின்னு ஒரு காலத்து உறவு வைக்க மாட்டேன், நமக்கு கூட்டணியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த கொள்கை தான் பின்பற்றி அவங்க இப்போவும் இருக்கிறாங்க, இப்போவும் அப்படி தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு யாருமே தேவையில்லைங்க. அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்தாலே மிகப்பெரிய இயக்கம் தான் எங்கள் இயக்கம். தொண்டர்கள் ஆதரவு சசிகலாவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க, கட்சியை வழிநடத்தக்கூடிய தகுதி எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க, இருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு அவங்க குரல் கொடுக்கவே இல்லையா? அது நிறைய மக்கள் பிரச்சனை இருக்கு, அது அது ஏன் குரல் கொடுத்தாதான் தொண்டர்களும் நம்புவாங்க. அதுதான் மக்களை சந்திக்க தருணம் வந்து விட்டது. கூடிய விரைவில் இந்த தமிழக அரசாங்கம் வந்து இந்த லாக்டவுன்ற பேரில் நடத்திட்டு இருக்கிறாங்க, அது மக்கள் நடக்கிறது அவங்களும் நடத்துகிறாங்க. இன்னும் லாக்டவுன் என்பது வந்து முழுமையாக வந்து முடியலை, இந்த ஊரடங்கு முழுமையாக முடியலை. மக்களை சந்திக்க போகிறாங்க. அன்னைக்கு திமுகவை பற்றியும் கேள்வி எழுப்பாங்க, மத்திய அரசாங்கத்தை பற்றியும் கேள்வி எழுப்பாங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. மக்கள் மத்தியில் தான் அந்த கேள்வி எழுப்புவாங்க, மக்களை கூட்டி தான் அந்த கேள்வி எழுப்புவாங்க. வெறுமனே உட்காந்து நம்ம வந்து பண்ணக்கூடாதுல்ல. முதல் தொண்டர்கள் கட்சியோட உயிர்நாடியார் தொண்டர்கள் முதுகெலும்பார் அவங்க தான், அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து கூடிய வரைவில் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க போகிறாங்க, அப்போ வரும். உங்களை போலவே சசிகலாவில் ஆதரித்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அமமுகவில் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் படிப்படியாக திமுகவுக்கு போகிறாங்கல்ல, எந்த அப்போ அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அதுக்கு நான் பதில் சொல்ல வரேன். இப்போ பழனியப்பன் போனார், இல்லை பழனியப்பன் முன்னாள் அமைச்சர், அவர் முன்னாள் அமைச்சர் தான் சொல்ல. மேல்மட்ட நிர்வாகம் என்பதே வந்து அதுதான், டயத்துக்கு டயத்து நிறமாறக்கூடிய பச்சொந்தி மாதிரி அவன் சொல்லலாம். அதே உங்களை ஆதரிச்சாங்கல்ல ஆரம்பத்தில், நீங்கள் தனியாக அதுதான் ஏன் என்ன ஆகி போச்சு, அவங்க மாறி போனோம் என்ன ஆகி போச்சு? சின்னம்மா இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாங்க, பொறுமையாக செயல்படுறாங்க, பொறுமையாக வந்து நகர்வுகளை ஏற்படுத்துகிறாங்க. அப்படின்ற போது என்ன அவசரம் உங்களுக்கு உடனே திமுகவுக்கு மாறணும் அப்படின்னு? என்ன பழனியப்பன் மட்டும் நான் சொல்லல, நிறைய பேர் செந்தில் பாலாஜி போட்டிருக்காங்க, தங்க தமிழ் வந்து சின்னம்மா வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க அவங்கெல்லாம். சரி, வந்ததுக்கப்புறமும் நிறையா போகிறாங்களே சிறையை விட்டு வெளியில் வந்தவர்கள் வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் அவர்கள் செய்த ஊழலுக்கு பிரச்சனை வந்துடுமோ, இதுக்கு முன்னாடி அவர்கள் செய்த வழக்குக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பல விஷயங்களை நோக்கி அவங்க போகிறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு, அதிமுகவை பொறுத்தளவுக்கு தொண்டர்களை உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தை பொறுத்தளவுக்கு தொண்டர்கள் முடிவு எடுக்கிறாங்க, தலைமையை நீக்கிறதும் தலைமையை எடுக்கிறதும். மேல்மட்ட நிர்வாகி என்பது எப்போவும் மேச்சக்காடு தேடி போகக்கூடிய மாடுகள். மேச்சக்காடுன்னு எங்கள் ஊர் பாசத்தில் மேச்சக்காடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பசப்பு எங்கே இருக்கிறோம் அந்த மாடு அங்கே போயிடும், ரெண்டு மலையை கடந்து விட. இங்கே மாடு மேய்க்கிற ஒரு மூலையில் உட்காந்துருக்கும், எங்கே மாடு தேட வேண்டியதான். அது மாதிரி அந்த மேச்சக்காடு தேடி போகக்கூடிய மாடுகள் தான் இவர்கள். எங்களுக்கு எந்த ஒரு சுயலாபம் இல்லாமல், எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் அதிமுக ஆட்சிக்கு வரணும், சின்னம்மா கட்சியை தலைமையேற்கணும்னு ஒரே கொற்றை குரல் கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் எங்கிட்ட இருக்காங்க. இவர்கள்லாம் போனான்னா வந்தான்னா இருந்தானே, எங்களுக்கு தேவையில்லை. தொண்டர்கள் இருந்தால் தான் கட்சி சார். மேல்மட்டத்தில் பத்து நிர்வாகி இருந்தால் அவன் கட்சியை வழி நடத்த முடியுமா, ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியுமா, தேர்தலை சந்திக்க முடியுமா? தொண்டர்கள் தான் எங்களுக்கு வேணும். தொண்டர்கள் கிட்ட இருக்கிறாங்க, சரியாக இருக்கிறாங்க, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. மாவட்ட வாரியாக சந்திக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள்லாம் சில மாவட்டங்களில் சசிகலாவுக்கு எதிராக தீர்மானம்லாம் போட்டிருக்காங்களே, அவங்களே வரவேற்பாங்க, பார்த்துட்டே இருங்க. யாராவது தீர்மானம் போட்டாங்களோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்து சின்னம்மாவுக்கு எதிராக தீர்மானம் போட்டவங்களாம் அவங்க தான் முதல்ல பேனர் அடித்து வரவேற்பாங்க. இது நடக்கும். ஏன்னா மேல்மட்ட நிர்வாகம் எல்லாம் அதிமுக மேல்மட்ட நிர்வாகி எல்லாமே மாற்றி மாற்றி பேச பழகிக்கிட்டவங்க அவங்க. ஏன்னா சின்னம்மாவை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னை எப்படி சின்னம்மாவை பார்த்து தொடர் நடுங்கி ஓடினார் அப்பளா மருத்துவமனையில் எடப்பாடி பழனிசாமி. அது மாதிரி தான் எல்லாமே சரியாயிடும் சார். கண்டிப்பாக அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்த சின்னம்மாவர்கள் வந்து கொண்டிருக்கிறார், விரைவில் வருவார், மக்களை சந்திப்பார், தொண்டர்களை சந்திப்பார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி. ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.